ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு மெல்பர்ன் சுசி கிச்சன். இன்னைக்கு நம்ம இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ஏற்ற மாதிரி ஒரு தக்காளி குருமா செய்ய போகிறோம். ஒரு ஸ்பூன் கடாயில் எண்ணெய் ஊற்றியிருக்கேன், 6 பூண்டு பல்லு, 5 அதே அளவுக்கு இஞ்சி துண்டு, 1 பச்சை மிளகாய், 2 கிராம்பு, 1 ஏலக்காய், சிறிய அளவு பட்டை. ஒரு பெரிய வெங்காயம், சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு பெரிய வெங்காயம் நறுக்கி போட்டிருக்கேன். ஒரு ஸ்பூன் கசகசா, பொட்டுக்கடலை 1/2 டீஸ்பூன் போடுறேன், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/2 மஞ்சள் பொடி, 3 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துண்டு, எல்லாத்தையும் ஒரு வதக்கு வதக்கிடலாம். பக்கத்தில் 6 தக்காளி பழம் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை அப்படியே நைஸாக பேஸ்ட்டை நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன், 1 ஸ்பூன் நெய்யும் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன், அல்லது நீங்கள் சாதாரண ஊற்றிக்கலாம். 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் சோம்பு, கறிவேப்பிலை, அந்த வதக்கிய பொருட்களை நம்ம நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 1 பச்சை மிளகாய், 1 கையளவுக்கு பெரிய வெங்காயம், 1/2 வதக்கியாச்சு. இந்த நேரத்தில் தக்காளி பழத்தை பேஸ்ட்டாக அப்படியே ஊற்றிடலாம். இந்த மாதிரி நல்லா வேக வச்சுட்டு அரைச்சி நம்ம போட்டோம்னா நல்ல நிறைய கிரேவி கொடுக்கும், அதுக்காக தான் நான் அரைச்சி ஊற்றியிருக்கேன். நல்லா ஒரு கொதி வரட்டும். இந்த தக்காளி குழம்பு, தக்காளி குருமா அருமையாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் போட்டாச்சு, அது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க கலர் எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கவே. நான் எந்த கலர் பொடியும் நான் சேர்க்கலை. தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான், தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு. இது வந்து அடை தோசை, இட்லி, தோசை, இடியாப்பம், பரோட்டா, சப்பாத்தி எல்லாத்துக்கும் அருமையாக இருக்கும் இந்த தக்காளி குருமா. தக்காளி குருமான்னு சொல்லலாம், தக்காளி குழம்புன்னு சொல்லலாம். கொஞ்சம் மல்லித்தலை போட்டிருக்கேன், அவ்வளோதான் நம்மளுக்கு அருமையான ஒரு தக்காளி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு பாருங்க, நல்ல டிஃப்ரெண்ட்டு டேஸ்ட் கிடைக்கும். இன்னைக்கு நான் அடை தோசைக்கு தான் இந்த தக்காளி குருமா செஞ்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக், கமெண்ட், ஷேர் and subscribe. Thanks for watching.